வணக்கம். புலஸ்தியரையா அகத்தியரையாவோட அன்பான சீடர்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். புலஸ்தியரையாவும் எளிதா செய்கிற நிறைய பக்குவங்களை சொல்லி தந்திருக்கிறார். எளிதா செய்கிற மாதிரி பல வித்தைகளை சொல்லியதில் இந்த வெள்ளி வித்தையும் ஒன்று. தங்கம் விற்கிற விலையில் தங்கத்தை வாங்கிறதுக்கு வசதி இல்லைனாலும் நம் மக்கள் வெள்ளியிலேயாவது செய்து போட்டுக்கலாமேன்னு கூட இந்த பக்குவத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரோ என்னவோ. வெள்ளி வித்தை செய்கிற பக்குவம் எளிதாக இருக்கிறதோட இதை செய்து வாழ்க்கையை நடத்துன்னு ஒரு வேலை வாய்ப்புக்கும் வழி சொல்லி தருகிறார். வெள்ளியில் பொருட்கள் செய்து வித்தும் புழச்சிக்கலாங்கிற விஷயத்த சொல்லித்தந்த பாடலையும் பக்குவத்தையும் பார்த்துட்டு வரலாமா? சித்தியாம் இன்னமொரு வெள்ளி மார்க்கம் செப்புகிறேன் இதிலெகுவு முன்னே பாரு. இன்னமொரு வெள்ளி செய்கிற வித்தியை சொல்லித்தர்றேன். இது ரொம்ப எளிதானது. இன்னும் சொல்றதையும் பாருன்னுட்டு புத்தியால கவனமா கூர்ந்து கவனிச்சு பார்த்தா பக்குவம் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுறத கவனமா முழுவதையும் கேளுப்பான்னுட்டு நந்தியே வெள்ளை பாசாணந்தானும். வெள்ளை பாசாணத்தை பொடியாக்கிட்டு ஒரு பழம் எடை எடுத்துட்டு நல்ல இரும்பு கரண்டியாக எடுத்து அதுக்குள்ளே இந்த வெள்ளைப்பாசாணத்தை போட்டு வச்சுட்டு வைத்திடவே விராலி இலை சாற்றினாலே. விராலி இலைங்கிறது கிராமப்புறங்கள்லையும் வயல்வெளிகளையும் காணப்படுகிற விராலியோட இலையை எடுத்து அரைச்சி சாறு எடுத்துட்டு கரண்டியில் வச்சிருக்கிற வெள்ளைப்பாசாணத்தோட சேர்த்து கொதிக்க வச்சு, அதாவது சுண்ட காய்ச்சி எடுத்த பின்பு, சுண்ட காய்ச்சி எடுக்கிறப்போ மாவு மாதிரியான வடிவத்தில் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக அண்டோடு சுண்ணம் பண்ணு. அண்ட ஓடுன்னா முட்டை ஓடு. முட்டை ஓட்டை எடுத்து கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு மண் செட்டிக்குள்ளே போட்டு அந்த மண் செட்டியை மூடியை போட்டு மூடி மண்ணால் சுற்றிலும் சீலை செய்து மண்ணால் சுற்றியும் வாயை மூடி சீலை செய்து எருவாட்டிய மேலே அடுக்கி புடம்போட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்தா மண் சட்டிக்குள்ளே இருக்கிற முட்டை தோலெல்லாம் சுண்ணமாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். அதைத்தான் அண்ட சுண்ணம்னு சொல்கிறது. வேற வேற முறைகள்லையும் அண்ட சுண்ணம் செய்கிறதுண்டு. இந்த முறையிலையும் அண்ட சுண்ணம் செய்கிறது கூட சரியாகத்தான் இருக்கும். அப்படி வெள்ளை பாசாணத்தை விராலி இலையோட சாற்றில் சேர்த்து சுண்ட காய்ச்சி எடுத்த கெட்டியான குழம்பையும் இந்த அண்ட சுண்ணத்தையும் சேர்த்து கூட்டி தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மண் செட்டிக்குள்ளே போட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே மூடி மண்ணால் சீலை செய்து அதையும் காய வச்சு காடை புடம் போடணும்னு சொல்கிறார். காடை புடம்னா ஒரே ஒரு எருவை வச்சு நெருப்பை வச்சு எரிச்சு எடுக்கிறதத்தான் காடை புடம்னு சொல்கிறது. எருவோட அளவை வச்சு தான் இந்த புடம் போடுற பெயரெல்லாம் சொல்லப்படுறது. அப்படி காடை புடம் போட்டு அந்த மண் செட்டியை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறத வெளியில் பத்திரமாக
எடுத்து வச்சுக்கிடணும்னோ இதில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆமேதான் கட்டி நின்ற பாஷாணத்தை, காடைபுடம் போட்டு எடுத்து வச்சிருக்கிற பாஷாணத்தை எடுத்து தூளாக்கிட்டு ஒரு துண்டு வெள்ளியை எடுத்து இரும்பு சட்டியில் போட்டு உருக்கும்போது இந்த பாஷாணத்தை உருகிக்கிட்டு இருக்கிற வெள்ளியில் போட்டோம்னா வெள்ளியும் பாஷாணமும் சேர்ந்து தூள் தூளாக நொறுங்கி போயிருக்கும்னோ அந்த தூளோட எடைக்கு சமமா பாதரசத்தையும் சேர்த்து முன்னமே சொன்ன விராலி இலை சாற்றையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சு எடுத்து வில்ல தட்டி வெயிலில் காய போட்டுட்டு அதையும் மண் சட்டிக்குள்ள வச்சு மேலே மூடி சீலை செய்து ஒரு 10 எருவை வச்சு மேலே சொன்னது போல புடம் போட்டு மண் சட்டி ஆறின பிறகு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது தான் தவளம்னு சொல்கிறார். தவளம்னா வெண்மையான பாஷாணம்னு சொல்லப்படுகிறது. அப்படி புடம் போட்டு எடுத்த தவளம்ங்கிற வெண்மையான பாஷாணமாக கிடைக்கிறத எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு, தவளமாம் வெள்ளியம் 101 தாஷ்டீகமாய் கொடுத்து உருக்கு வெள்ளியந்தான். அதாவது மேலே நம்ம புடம் போட்டு எடுத்து வச்சிருக்கிற தவளம்னு சொல்கிற வெண்மையான பாஷாணத்தை 100 எடுத்து வெள்ளியத்தோட சேர்த்து உரிக்கிடணும்னோ, அதாவது வெள்ளியத்தோட தவளம் சேர்ந்து உருகி கிடைக்கிறது 10 வெள்ளியினோ, கனிவாக இதை வைத்து சீவனத்தை அப்படி கிடைக்கிற வெள்ளியை வச்சு வாழ்க்கையை நடத்தலாம்னோ, பவளமாய் செய்து கொண்டு ஞானம் பாரு. நிறையா செய்து சம்பாதிக்கிறதுக்கு புத்தியை உபயோகிச்சா உலகத்தில் செழிப்பாக வாழலாம்னோ, தவளமாய் வாழ்வீர்கள் அழகாக வாழ்வீர்கள் என்றும் இந்த வெள்ளி எடுக்கிற வித்தை தப்பாதுங்கிறதையும் நிச்சயம்னு சொல்லிட்டு, பாரு நீ முன்னேதான் வெள்ளி வித்தை, பக்குவமாய் செய்து நீ ஜீவனத்தை. இந்த வெள்ளி வித்தையை பக்குவமாக செய்து வாழ்க்கையில் முன்னேறது மட்டும் இல்லை, கருத்தோடு செய்தா ராஜயோகந்தான்னோ இன்னும் பல படிகள் முன்னேறதுக்கு நிறைய நூல்களை படித்து அறிவையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கிடணும்னோ, சலிப்பாக இதை செய்யாமல் நல்ல கவனமாக செஞ்சா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த வெள்ளி வித்தையால் வாழ்க்கை சீர்படுங்கிறதும் வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு தர்ற வித்தைங்கிறதாலேயும் கவனமாக பார்த்து கருத்தாக செய்து பார்த்தா வெள்ளி வந்துடும். வெள்ளி வந்துருச்சுன்னா பின்னாலேயே தங்கம் வராமலா போகும். வெள்ளை பாஷாணத்தை ஒரு பழம், அதாவது ஒரு 35 இல்லை 40 கிராம் அளவுக்கும், விராலி இலையை அரைச்சி சாறு ஒரு 2 அளவுக்கும் எடுத்துட்டு, வெள்ளை பாஷாணத்தையும் விராலி இலை சாறையும் காய்ச்சி சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு முட்டை ஓடு ஒரு 20 அளவுக்கு எடுத்து அதை சுத்தமாக கழுவிட்டு புடம் போட்டு சுண்ணமாக பண்ணி எடுத்துட்டோம்னா, ரெண்டையும் சேர்த்து உருட்டி வெயிலில் காய வச்சு அதை கவனமாக ஒரு எருவால் புடம் போட்டு எடுத்து அந்த கட்டியான பாஷாணத்தை சுமாராக 50 கிராம் வெள்ளியை எடுத்து
ஒரு எருவால புடம்போட்டு எடுத்து கிடைக்கிற அந்த கெட்டியான பாசாணத்தை பொடியாக்கிட்டு சுமாரா ஒரு 50 கிராம் வெள்ளி துண்டை எடுத்து வெள்ளி உருகும்போது கூடவே இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற பாசாணத்தையும் சேர்த்து உருக்குனா வெள்ளி எல்லாம் நொறுங்கி பொடி பொடியா போயிடும். அந்த பொடியை சேகரித்து அதோட எடைக்கு சரியான எடையாக பாதரசம் சேர்த்து மறுபடியும் விராலியலை சார் எடுத்து கூடவே சேர்த்து அரைச்சி வில்லையாக்கிட்டு வெயிலில் காய போட்டுட்டு அதை பாத்திரத்தில் போட்டு மேலே சொன்ன மாதிரி அதை மண் சட்டியில் போட்டு மேலே மூடி சீலை செய்து ஒரு 10 எருவுல புடம் போட்டு எடுத்தா கிடைக்கிற வெண்மையான பாசாணந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளியத்தை வாங்கி சுமாரா ஒரு 500 கிராம் வெள்ளியம் வாங்கினா இந்த பாசாணத்தை ஒரு 5 கிராம் சேர்த்து உருக்கி எடுத்தா வெள்ளியம் உருகி வெள்ளியா கிடைக்கிறது 10 மாத்து வெள்ளியா கிடைக்கும்னு. இதை செய்து வெள்ளியால் செய்கிற பொருட்களை எல்லாம் செய்து விற்று சீவனம் பண்ணிக்கலாம்னு புலஸ்தியர் ஐயா வெள்ளி வித்தையை பற்றி விளக்கமாக விவரமாக சொல்லித்தர்றார். புடம் போடுறதுக்கும் மண் சீலை செய்கிறதுக்கும் தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாலும் சரி அவங்களோட மேற்பார்வையில் செய்தாலும் சரி வெள்ளி கிடைச்சா நல்லது தானே.